வணக்கம் பிள்ளைகள். இந்த காணொளியில் நாம் திணை, பால், எண், இடம், காலம் என்பவற்றை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக திணை. தமிழில் திணை எனப்படுவது சாதி, ஒழுக்கம் என பல பொருள்களை கொண்டுள்ளது. திணை இரு வகைப்படும். ஒன்று உயர்திணை, இரண்டு அஃறிணை. விவசாயி, தம்பி, இறைவன், பசு, பட்டம், மரம், குரங்கு. இவற்றுள் விவசாயி, தம்பி, இறைவன் போன்ற உயிர் உள்ளதும் பகுத்தறிவு உள்ளதும் உயர்திணையில் அடங்கும். அதாவது மனிதர்கள், தேவர்கள், அரக்கர்கள் போன்றோர் உயர்திணையில் அடங்குவர். பட்டம், பசு, மரம், குரங்கு போன்ற பகுத்தறிவற்ற உயிர் உள்ளதும் உயிரற்றவையும் அஃறிணையில் உள்ளடங்கும். உதாரணம் உயர்திணை, வைத்தியன், தம்பி, குழந்தை, நீதிபதி, மகன், தேவன், வீரன், மகள், வேந்தர், தேவி, தேவர். அஃறிணை பூக்கள், மரம், ஆகாயம், வானவில், கொடி, கதிரைகள், கதிரவன், மேசை, புழுக்கள், எருது, மா. இரண்டாவதாக பால். பால் எனப்படுவது பகுப்பு பிரிவு எனவும் பாகுபாடு எனவும் பொருள்படும். உதாரணமாக மாலா பாடினாள், கண்ணன் ஓடினான், மாணவர்கள் விளையாடினர். இதில் உள்ள மாலா, கண்ணன், மாணவர்கள் உயர்திணையை குறிப்பர். கண்ணன் ஆணை குறித்தல், மாலா பெண்ணை குறித்தல், மாணவர்கள் பலரை குறித்தல். உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் குறிக்கும். கிளி பறந்தது, கிளிகள் பறந்தன. கிளி, கிளிகள் ஆகிய இரண்டும் அஃறிணைச் சொற்கள். கிளி ஒரு கிளியையும் கிளிகள் பல கிளிகளையும் குறிக்கின்றது. இவ்வாறு அஃறிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் எனவும் பலவற்றை குறிப்பது பலவின்பால் எனவும் இரு வகைப்படும். எனவே பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணை, ஒன்றன்பால் பலவின்பால் அஃறிணை என ஐந்து வகைப்படும். இதனை ஐம்பால் என வழங்குவர். அவன் ஆண்பால், அவள் பெண்பால், அவர்கள் பலர்பால், அது ஒன்றன்பால், அவை பலவின்பால் என சுட்டப்படும். அடுத்ததாக நாம் பார்ப்பது எண். எண் எனப்படுவது பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது எண் ஆகும். எண் இரு வகைப்படும். ஒன்று ஒருமை, இரண்டாவது பன்மை. உதாரணமாக பசு ஒருமை, பசுக்கள் பன்மை. பசு என்னும் சொல் ஒரு பசுவை குறிக்கும். பசுக்கள் பல பசுக்களை குறிக்கும். ஒருமை எனப்படுவது ஏதேனும் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை ஆகும். பன்மை எனப்படுவது பொருள்களின் பலவற்றை குறிப்பது பன்மை ஆகும். ஒருமையில் ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால் என்பவையும் பன்மையில் பலர்பால், பலவின்பால் என்பவையும் அடங்கும். உதாரணங்களாக ஓவியம் ஓவியங்கள், மாடு மாடுகள், மேசை மேசைகள், மலை மலைகள், கதிரை கதிரைகள், மலர் மலர்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். நான்காவதாக இடம். நாம் உரையாடும் போது பேசுகின்ற நாமும், நாம் பேசும் பற்றி கேட்கின்றவர்களும், பேசப்படும் பொருள்கள் என்ற மூன்று நிலைகள் காணப்படுகின்றன. அம்மூன்று நிலைகளையும் சுட்டி காட்டுவதே இடம் எனப்படுகின்றது. அவை யாவன தன்மை,
முன்னிலை, படர்க்கை இவை மூவிட பெயர்கள் என்றும் வழங்குவர். மூவிட பெயர்களில் தன்மை எனப்படுவது பேசுகின்ற நம்மை நாமே குறிக்க பயன்படுத்துவது தன்மை ஆகும். உதாரணமாக நான், நாம், நாங்கள். நான் பேசினேன், நாங்கள் பேசினோம், நாம் பேசினோம். இரண்டாவது, முன்னிலை எனப்படுவது நாம் பேசுபவற்றை கேட்கின்ற எம் முன்னால் இருப்போரை குறிக்க பயன்படுத்துவது முன்னிலை ஆகும். உதாரணமாக நீ, நீங்கள். நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள். மூன்றாவதாக, படர்க்கை. பேசுகின்ற நாமும் கேட்கின்ற முன்னால் இருப்போரும் தகுந்த நம்மால் பேசப்படுகின்ற ஏனையவர்களும் ஏனைய பொருட்களும் படர்க்கை ஆகும். உதாரணமாக அவன், அவள், அவ, அது, அவை. அவன் வந்தான், அவர் வந்தார், அவள் வந்தாள், அவை வந்தன. ஐந்தாவதாக, காலம். நான்கு வகை சொற்களுள் வினை சொற்கள் காலத்தை உணர்த்தும். காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முதலாவதாக இறந்த காலம். ஒரு செயல் நிகழ்ந்து முடிந்தவை இறந்த காலம் எனப்படும். உதாரணமாக அவர்கள் பாடினார்கள், பசுக்கள் மேய்ந்தன. இரண்டாவதாக நிகழ்காலம். ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலம் எனப்படும். உதாரணமாக மாணவர்கள் சாப்பிடுகிறார்கள், மழை பெய்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக எதிர்காலம். ஒரு செயல் நிகழப்போவதை உணர்த்துவது எதிர்காலம் எனப்படும். உதாரணமாக அவன் படிப்பான், அவள் பேசுவாள், அவர்கள் வருவார்கள். சரி பிள்ளைகள், இந்த காணொளியில திணை, பால், எண், இடம், காலம் இது தொடர்பான முழுமையான எண்ண கருவிளக்கப்படத்தை அவதானிப்போம். சரி பிள்ளைகள், திணை, பால், எண், இடம், காலம் சம்பந்தமான முழுமையான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது தொடர்பான முழுமையான பயிற்சிகள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு ஆன்லைன் எக்ஸாம், அதை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அதனோட பெறுபேறுகளையும் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன்.